வணக்கம். நாம் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு தக்காளி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ரசத்துக்கு மாதிரியே தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு தக்காளியை துண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு புளி சேர்த்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளியாக இருந்தால் புளி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா அதிலே புளிப்புத்தன்மை இருக்கும். புளியையும் தக்காளியையும் தனித்தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியோட தோலை நல்லா பிரித்து எடுத்துருங்க. தக்காளியை நல்லா கரைச்சிட்டு அதோடு அந்த புளி தண்ணியும் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தை நல்லா புரிய விட்டுக்கலாம். காரத்துக்காக ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட மசால், தக்காளி சாறு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சிறிதளவு மஞ்சத்தூள். இப்போ ரசத்தை நல்லா கொதிக்க விடுங்க. ரசம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நம்ம அதை சர்வ் பண்ண ரெடி பண்ணி வச்சிடலாம். Thank you.